தஞ்சை பெரிய கோயில்னு சொன்னாலே நமக்கு ஞாபகம் வர விஷயம் அந்த கோயிலோட நிழல் கீழே விழாது அப்படின்றது தான். பட் நான் அங்கே போயிருந்தபோது அந்த கோயிலோட நிழலை கீழே பார்த்தேன். இதை பற்றி தஞ்சாவூர் நேட்டிவ் மக்கள்கிட்ட விசாரிக்கும் போது அவங்க சொல்கிற விஷயம் எங்கள் தாத்தா கொள்ளு தாத்தா காலத்துலேருந்து அந்த மாதிரி தான் சொல்லிகிட்ருக்காங்க. அப்போது அந்த காலம்னால் ஒரு 1000 வருஷத்துக்கு முன்னாடி இந்த கோவிலோட நிழல் கீழே விழாமையாக இருந்திருக்கும். இதை பற்றி நாம் ஒரு சின்ன எக்ஸ்பிரிமெண்ட் பண்ணி பார்த்துடலாமா? இப்போ எக்ஸ்பிரிமெண்ட்டுன்னு பொம்மையை காட்டுறீங்க, சொல்கிறேன், கொஞ்சம் பொறுமையாக கேளுங்க. இந்த பொம்மையோட பேரே தஞ்சாவூர் பொம்மை. இது கோயிலுக்கு வெளியில் இருக்க கடையில் கிடைக்கும். நீங்கள் இந்த பொம்மையை எப்படி நகர்த்தினாலும் அதனோட ஸ்டெபிலிட்டியை மெயின்டைன் பண்ணுறதுக்கு அது கரெக்டாக சென்டரில் வந்து நிற்கும். அதுக்கு இந்த பொம்மையோட ஷேப்பும் ஒரு காரணம். அது மட்டும் இல்லை, இந்த பொம்மையோட சென்டர் ஆஃப் கிராவிட்டியும் கிரவுண்ட்லேருந்து ரொம்ப லோ எலிவேஷனில் இருக்குது. எவ்வளோக்கு எவ்வளோ ஒரு ஆப்ஜெக்டோட சென்டர் ஆஃப் கிராவிட்டி ரொம்ப கீழே இருக்கோ அவ்வளோக்கு அவ்வளோ அந்த ஆப்ஜெக்ட் ஸ்டேபிளாக இருக்கும். அப்புறம் இந்த பொம்மையோட மேல் பாதியோட கீழ் பாதி தான் வெயிட் அதிகம். உதாரணத்துக்கு இந்த பொம்மையை நான் ரைட் சைடில் சாய்க்கிறேன்னு வச்சுப்போம், அதனோட ரியாக்ஷன் ஃபோர்ஸ் லெஃப்ட் சைடில் ஆக்ட் ஆகும். இதனோட பேஸ் ஸ்பிரிக்கலாக இருக்கிறதுனால கிரவுண்டோட அதோட பாயிண்ட் ஆஃப் கான்டாக்டும் கம்மி, ஸோ ஃப்ரிக்ஷனும் கம்மி. அண்ட் ரியாக்ஷன் ஃபோர்ஸ் லெஃப்டில் ஆக்ட் ஆகிறதுனால, அப்புறம் இதனோட பாடியோட பேஸ் வெயிட் அதிகன்றதுனாலையும் அதனோட வெயிட்டை பேலன்ஸ் பண்ணுறதுக்கு அது சென்டரில் வந்து நிற்கும். நீங்கள் இமேஜின் பண்ணி பாருங்கள், நம்ம தஞ்சை பெரிய கோயிலுக்கு இதே மாதிரி ஒரு ஸ்பிரிக்கல் பேஸ் இருந்தால் எப்படி இருக்கும்? நம்ம பூமியோட நகர்வுக்கு ஏற்ற மாதிரி அந்த கோயிலும் அசைஞ்சு அசைஞ்சு ஸ்ட்ரைட் லைனுக்கு வந்தால் எப்படி இருக்கும்? அப்போது நம்ம கோயிலோட ஷேடோ கீழே விழாதுல்ல? என்னது, கோயில் அசையுமா? அப்படி கோயில் அசைஞ்சால் அங்கே எப்படி மக்கள் இருப்பாங்க? நிலநடுக்கம் வராதா? கீழே விழுந்துட மாட்டாங்களா? இதுக்கு நான் உங்களுக்கு ஒரு உதாரணத்தை சொல்கிறேன். இப்போ நாம் எல்லோரும் ஒரு ட்ரெயினில் போயிட்டுருக்கோம். அப்படி போயிட்டுருக்கும்போது நம்ம பக்கத்தில் இன்னொரு ட்ரெயின் சேம் டைரக்ஷனில் சேம் வெலாசிட்டியில் போனால் எப்படி இருக்கும்? அந்த ஒரு நிமிஷம் நம்மளுக்கு ட்ரெயின் மூவ் ஆகிற மாதிரியே தெரியாது. சேம் பிரின்சிபல் தான் இங்கேயும். பூமி தன்னைத்தானே சுற்றிக்கிட்டு சூரியனை சுற்றி வரும்போது நம்ம கோவிலும் பூமியோட சேம் வெலாசிட்டிக்கு மூவ் ஆகி மூவ் ஆகி ஸ்ட்ரைட் லைனுக்கு வந்துச்சுன்னா அவ்வளோ பெரிய மாஸ் ஏரியா மூவ் ஆகிறது வந்து நம்மளுக்கு தெரியவே தெரியாது. அப்புறம் நான் பொன்னியின் செல்வன் கதையிலேருந்து உங்களுக்கு ஒரு நிகழ்வை சொல்ல விரும்புகிறேன். நம்ம பெரிய கோயிலை கட்டினது யாருன்னு பார்த்தோன்னா குஞ்சர மன்னன் ராஜராஜ பெருந்தச்சன். இந்த கோவிலை கட்டினப்புறம் நம்ம ராஜராஜ சோழன் அவரை பார்த்து ஒரு கேள்வி கேட்குறாரு. இந்த கோபுரம் உறுதியாக இருக்கிறதா? காலங்கள் கடந்து செல்ல சாய்ந்து விடாதா? அதுக்கு அந்த இன்ஜினியர் கொடுத்த ரிப்ளே, இந்த கோபுரத்தின் நிழல் கூட கீழே விழாது மன்னா. இவர் கொடுத்த இந்த ரிப்ளே தான் ஊர் ஃபுல்லாக பரவி கோயிலோட நிழல் கீழே விழாது அப்படின்னு பரவிடுச்சுன்னு சொல்கிறாங்க. பட் ஏன் நம்ம ராஜராஜ சோழன் இந்த கோயில் சாஞ்சிடாதான்னு கேட்கணும்? பொதுவாக சிதைவடையாதான் தானே கேட்பாங்க. ஒருவேளை இதனோட பேஸ் பிரிக்கலாக இருக்கிறதுனாலயா முன்ன ஒரு காலத்தில் இந்த கோவிலோட நிழல் நிஜமாகவே கீழே விழாமல் இருந்திருக்குமா? இதை பற்றி நீங்கள் என்ன நினைக்கிறீங்க கமெண்ட்டில் லீவ் பண்ணுங்கள். நெக்ஸ்ட் வீடியோவில் உங்களை மீட் பண்ணுறேன். பபாய் ஃப்ரெண்ட்ஸ், டேக் கேர்.